ஆஃப்டர் த இயர் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து இந்த உள்ளே வந்து வரோம். ஒரு மாதிரி வந்து கடுப்பேற்றுற மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணாங்க. எங்களுக்கு கிராஜுவேஷன் டேக்கு எதுவும் தர மாட்டாங்க வந்து தெரியும். அதனால தான் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன ஃபீஸோ அதுவே தான் வந்து வாங்கினாங்க. அந்த அவங்க வாங்கின ஃபீஸுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராஜுவேஷன் டேனா வந்து வச்சிருக்கணும். எனக்கு கொடுத்த புக்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேனரில் ஃபோட்டோ போடுவாங்கன்னு சொன்னாங்க. பேனரையும் காணும், எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆமாம். Hey, what's up people? Welcome back to our channel. Another awesome video. So, ninga yan channel ipo dhaan first time visit panninga. My name is Suren. Welcome to I am Suren YouTube channel. So, finally the day. Inikku dhaan vandhu pathinga enoda MBA graduation day. So, actually adhu graduation day nu solla mudiyadhu. Na graduation day na periya function mari vechi kooda padichavanga ellarume varuvaanga. Sammaya irukum, samma happy ah irukum. Ivanga vandhu pathinga enakku 1 week back dhaan vandhu pathinga indha date la vandhu unga certificate vandhu collect pannikonga. அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு போய் நான் வந்து என்னோட சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணணும். அண்ட் மை காலேஜ் நேம் இஸ். இப்போ உங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக அந்த காதல் தருணங்கள்லாம் இருக்கும்ல? எங்கள் காலேஜில் அந்த மாதிரிலாம் நடக்காதுக்கா. காலேஜ் வந்து கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக அந்த மாதிரி பிரிச்சிருவாங்க எங்கள் காலேஜில். காலேஜ் வந்து அப்போ கண்டிப்பாக பனிமலர் காலேஜ். ஷிட் ஹேப்பன்ஸ் ப்ரோ. எஸ், நான் பனிமலை இன்ஜினியரிங் காலேஜில் தான் வந்து படித்தேன். ஏஓஎம்ல ஒரு சீன் வரும் பார்த்துருக்கீங்களா? சிம்புவோட நேமை பற்றி ஒரு சீன் வரும். உன் பேர் என்னன்னு கேட்டு ரஜினிகாந்த் சொன்னால் எல்லாருமே ஒரு 3 செகண்டாவது எக்ஸ்ட்ராவாக பார்ப்பாங்க. அதனாலேயே அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் எங்கப்பா படிக்கிறேன்னு கேட்டு பனிமலர் காலேஜ்னு சொல்லும் போது எல்லோரும் 3 செகண்ட் எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க. மாசாக பார்க்குறது இல்லை, பாமாக பார்க்குறது. ஏன்னா அந்த காலேஜில் ஃபுல் ஃபார்மலில் தான் வரணும், ஆனால் க்ளீன் ஷேவில் தான் வரணும். இது கூட ஒரு அளவுக்கு ஓகே தான். அண்ட் கேம்பஸ்க்குள்ளே நோ ஃபோன் நோ லேப் எதுவுமே அலோடு இல்லை. அண்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ்கிட்ட கேர்ள்ஸ் பாய்ஸ்கிட்ட பேசவே கூடாது, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்டு ஃபைனலி நான் பிஜி ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். ஆஃப்டர் த இயர் இன்னைக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு பனிமலர் காலேஜ் பற்றி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் பனிமலர் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ எஸ், ரெடி ஆகிடுச்சு, கிளம்பியாச்சு. ஸோ அவங்க 9 to 10:30 வந்து சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டைம் வந்து தெரியுதா, ஃபோக்கஸ் ஆகுதா? ஆல்ரெடி டைம் வந்து இப்போயே 9:37 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 hour அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 10:30 மேலே வந்து போனால் ஃபேக்கல்டிஸ் யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே போயிட்டு சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணணும். என்ன பிளான்னா, இப்போ என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு நான் போயிட்டு அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டு அப்படியே நான் வந்து போகிற மாதிரி, அங்கேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா காலேஜ் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கணும். ப்ரோ எங்கே இருக்க? என்ன மச்சான், ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நான் இன்னும் ஒரு அங்கே ஒரு 22-25 minutes அங்கே ரீச் ஆகிடுவேன். சரி சரி, ஏழு பேர் தான் வந்துடுறோம் மச்சான். நாங்கள் அங்கே அப்படி போயிடலாம். சரி ஓகே. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க கிளம்பிட்டு இன்னும் கிளம்ப கூட இல்லை போல். அங்கே போயிட்டு அவங்க கூப்பிட்டு அப்படியே வந்து காலேஜ் போனோம். காலேஜுக்குள்ளே ஃபோனே அலோ விடலை. நான் வர கேமரா கொண்டு போகிறேன், வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில. 2 hours அவன் ரூஃப்கே வந்து வந்தாச்சு. பட் டைம் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ஆகிடுச்சு. இன்னும் கிளம்புனானா இல்லையான்னு தெரில. போயிட்டு கிளம்புனானா இல்லையான்னு பார்ப்போம். வாய்ஸ் ஓவரில் பின்னாடி இன்னும் இவன் கிளம்பவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம பையன் இப்போ தான் வந்து கிளம்பிட்டு இருக்கான். பார்த்திகளை ரெண்டு பேருமே வந்து போயிட்டாங்க. வரும்போது வந்து கிராஸ் பண்ணி போனாங்க. வீடியோ வந்து நான் பிக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்துட்டேன். அவன் இப்போ தான் வந்து கிளம்பிட்டே இருக்கான். ட்ரெஸ் போட்டு இப்போ தான் தலையை சீவிட்டே இருக்கான். ஸோ வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விஜய் விஜய் ஐடி கார்டு என் ஃப்ரெண்டில் கட்டுறா. கிளம்பியாச்சு. சார் சார் பத்தே காலில் உங்களுக்கு இப்போ தான் தெரியுதா சார்? நான் ஆல்ரெடி டைம் வர ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ஸ்பீடாக போகணும். ஸ்பீடாக வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வரச்சே, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இங்கே தான் வந்து செக்யூரிட்டி. நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு எதுக்கு போகிறீங்க எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு அதுக்கு நம்ம போக முடியுது தான்.
ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் த இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து இந்த உள்ளே வந்து வரோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக். டி கலெக்சர் வருவேன் கீழே வரும் வீடியோ 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 நீ நம்பர் நம்பர் பிஸ்கெட் வச்சா டீ பிஸ்கெட். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்து சர்டிஃபிகேட் காட்டு. சர்டிஃபிகேட் வந்து வாங்கியாச்சு. நான் வந்து இந்த வந்து என்னோடய பேக்குள்ளே வந்து வச்சுருக்கேன் என்னோடய சர்டிஃபிகேட்டை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிளாக். ஸோ இதுதான் வந்து என்னோடய எம்பிஏ டிபார்ட்மெண்ட். அது பாய்ஸ்க்கு வந்து டீ பிஸ்கெட்லேருந்து எல்லாமே வந்து தருவாங்க. ஸோ கேர்ள்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து தருவாங்க. ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்பவுமே தனித்தனியாக தான் வந்து டீ காஃபிலேருந்து எல்லாமே வந்து குடிக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து க்ளீன் ஷேவில் நம்ம வரல அப்படின்னா இங்கே எங்கே நம்ம காலேஜுக்குள்ளே வரும்போதே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சார் எல்லாருமே ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய பேர் வந்துருப்பாங்க. சப்போஸ் கொஞ்சோண்டு முடியிருந்தால் கூட போயிட்டு ஹாஸ்டலில் போய் பிளேடு வாங்கிட்டு பாத்ரூமில் வந்து மிரர் இருக்கும். ஸோ பாத்ரூமுக்கு போயிட்டு நம்ம க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளே வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்லு நெயில்ஸ் கட்டு அந்த டக்கிங் வந்து ஒழுங்காக இருக்கணும். ஷூஸ் கன்ஃபார்மாக வந்து போட்டுருக்கணும். ஸோ இந்தமாதிரி வந்து நிறைய ரூல்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அதோட என்னோடய கிளாஸ் வந்து அதுதான். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸோட கிளாஸ். காலேஜ் பற்றி சொல்லணும்னா நோ கமெண்ட்ஸ் இன்ட்ரூ. ஆக்சுவலாக வந்து என்னென்னா எங்களுக்கு கிராஜுவேஷன் டேக்கு எதுவும் தர மாட்டாங்க வந்து தெரியும். ஆனால் தான் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். போட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அது வந்து மேலே போட்டுக்கணும். அது போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி வந்து எனக்கு யூஜி தரல. அப்புறம் காசு போட்டாங்க. ஆமாம் யூஜி படிக்கும்போது நம்ம இங்கேயே வந்து போட்டு போட்டோ போட்டு பார்த்ததுக்கு லாயர் மாதிரி இருக்குண்டாடி. ஆமாம் நீங்கள் வேறு பார்த்ததுக்கு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் வேறு போட்டு வந்தானா லாயர் இந்த சைடு தான் வந்து நாங்கள் மெஸ்ஸுக்கு வந்து நடந்து போவோம். எங்களோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 தானே என்ன லஞ்ச் டைமிங் வந்து பார்த்தா 12:30. ஸோ இன் சைடு மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பாய்ஸ் எங்கேயுமே வந்து ஒரு ஒரு சைடு வந்து போகிற மாதிரி தான் போவாங்க. இன் சைட் கேர்ள்ஸ் போகிறாங்கன்னா இன் சைடு ஃபுல்லாக பாய்ஸ் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தான் போயிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெஸ்ஸு. மெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் வந்து ஒரு 12:30 வந்து லஞ்ச் வந்து விட்டுருவாங்க. 12:15 விட்டுருவாங்க. 12:15 12:45 வரைக்கும் ஒரு ஹாஃப் அனவர் வந்து எங்களுக்கு லஞ்ச் வந்து டைமிங் வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து மெஸ்ஸு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் ஆக்சுவலாக ஒரு 3 நாள் வந்து நான்வெஜ் வந்து போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வைப்பாங்க, செம்மையாக இருக்கும். புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வைப்பாங்க, பிரியாணி கூட ஒரு சிக்கன் கிரேவி வைப்பாங்க, அதுவும் செம்மையாக இருக்கும். அண்டு வியாழக்கிழமை வந்து என்ன வைப்பாங்கன்னு சொல்லிட்டு முட்டை சிக்கன் 65 வந்து வைப்பாங்க. அண்டு மண்டே அண்டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான். சப்போஸ் நீங்கள் வந்து வெஜ்ஜு தான் ஃபுல்லாகவே அப்படின்னா மேலே வந்து வெஜ்ஜு இருக்கும், கீழே வந்து நான்வெஜ் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் கேர்ள்ஸ் ஆமாம் அன்லிமிட்டெட் கேர்ள்ஸ் மெஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு வந்து உட்காந்துருப்பாங்க, அந்த பாய்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடில் வந்து உட்காந்துருப்பாங்க.
அது மேலே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெஜ்ஜு. அந்த எல்லாமே முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோன்னு ஒரு ஐஸ்கிரீம் வந்து வைப்பாங்க, எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். அந்த ஐஸ்கிரீம்லேருந்து பிஸ்கெட்டு கேக்லேருந்து எல்லாமே வந்து உங்கள் வெளியில் எதுவுமே வாங்குறதில்ல, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே வந்து உள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் வீடு கிட்டே இருந்தாலுமே நீங்கள் பஸ்ஸில் தான் வந்து வந்தாகணும், ஏன்னா நம்ம இங்கே பைக்கில் வந்து அலோடே இல்லை. நீங்கள் பஸ் ஃபீ அண்ட் சாப்பிட்றதுக்கு எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு ஃபீஸாக வந்து வாங்குவாங்க. அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து 6:30 வந்துடும், அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே வருவேன். வந்து காலேஜுக்கு வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 8:00 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ரீச் ஆகுது 7:20 வந்து ரீச் ஆகிடுவேன். அண்ட் அங்கே போயிட்டு மெஸ்ஸுக்கு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி இருக்கும், அண்ணா தோசை அண்ட் சப்பாத்தி அது. ஸோ அதுமாரி எதுனா ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு டிஷ் வந்து செய்வாங்க. அண்ட் அதுமாரி வந்து நம்ம எவ்வளோ கேட்டாலும் வந்து அவங்க தருவாங்க. அப்படியே அங்கே மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு அண்ட் காஃபி இருக்கும். சப்போஸ் நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்கன்னா டீ வந்து இருக்காது, டீ இருக்காதுல்ல, டீ இருக்கும் அந்த காஃபி, ஆ காஃபியும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கன்னா நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளாஸ்க்கு போனீங்கன்னா 8:00 வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த செகண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 10:15 வந்து செகண்ட் பிரேக் வந்து விடுவாங்க. அந்த பஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சைடில் உட்காருவாங்க, பாய்ஸ்லாம் வந்து பேக் சைடில் உட்காருவாங்க. அந்த அப்படி தான் வந்து போவோம். பஸ்லுமே வந்து யாரும் யார்கிட்ட வந்து பேசவே கூடாது. ஸோ இல்லைன்னா இங்கே கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பஸ்ஸுக்கு மேலே வந்து இங்கே வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் எல்லாமே இருக்கும். இப்போயே வந்து இதிலே வந்து மெடிக்கல் காலேஜ் வர அவங்க வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் காலேஜ் வந்து அந்த சைட்லேயே இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ கல்ச்சுரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கல்ச்சுரல்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து செட் ஆகாது. ஏன்னா மோஸ்ட்லி கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே அவ்வளோவா வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கல்ச்சுரல்ஸே வந்து நடக்காது. பஸ் மோஸ்ட்லி இந்த காலேஜில் வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் அதுவுமே வந்து நடக்காது. ஸோ கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக 1 இயருக்கு அந்த 1 இயருக்கு நாங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சாப்பிட்றதுலேருந்து பஸ்லேருந்து எதுவுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட குறைக்காமல் என்ன ஃபீஸோ அதுவே தான் வந்து வாங்கினாங்க. அந்த அவங்க வாங்கின ஃபீஸுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு கிராஜுவேஷன் டேனா வந்து வச்சுருக்கணும். ஏன்னா கிராஜுவேஷன் டே வைக்கும்போது தான் என்னோடய கிளாஸ்மேட் எல்லாமே வந்து எல்லோரும் ஒன்றா பார்க்க முடியும், ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியும், ஜாலியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிராஜுவேஷன் டே கூட ஒழுங்காக வைக்காமல் இப்போ அட்லீஸ்ட் வேணும் சர்டிஃபிகேட் வாங்கும்போது கூட எல்லோரும் ஒரே நாளே வந்து சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி கூட வச்சுருக்கலாம். ஸோ ஒரு ஒரு இந்த ரோல் நம்பர்லேருந்து இந்த ரோல் நம்பர் வரைக்கும் இந்த நாளில் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது என்னென்னா என்னோடய கிளாஸ்மேட் எல்லோருமே ஒன்றா வந்து பார்க்க முடியல, ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ அந்தமாரிலாம் வந்து ஒரு மாதிரி வந்து கடுப்பேற்றுற மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜஸ் போட்டோம், எங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன கிராஜுவேஷன் டே மாதிரினா கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த ஒரு மெசேஜுக்குமே அவங்க வந்து ரிப்ளைவே பண்ணவே இல்லை. அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் செய்கிற போது வந்து புக்லெட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் வந்து எங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் காலேஜ் ஸ்டார்டிங் நான் செய்கிற போது பிளேஸ்மெண்ட் வந்து பனிமலர்னா பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேட்டிவ்லேருந்து எல்லாருமே சொன்னதை கேட்டு நான் வந்து இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணேன். பட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னு தெரியல. பட் எங்களுக்கு எம்பிஏக்கு வந்து வந்த கம்பெனிஸ் அப்படின்னு வந்து பார்த்தா என்ன 2 கம்பெனி வந்துருக்குமா, பிஎன்ஒய் பிஎன்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்தது. அந்த இன்னொரு வந்து வேறு ஏதோ இன்னொரு கம்பெனி வந்தது. அண்டு எனக்கு கொடுத்த புக்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேனரில் ஃபோட்டோ போடுவாங்கன்னு சொன்னாங்க. பேனரையும் காணும் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னு வந்து தெரியல. பட் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மோஸ்ட்லி எந்த கம்பெனிஸுமே வந்து எங்களுக்கு வந்த கம்பெனியும் ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் இருக்குமே. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் எதுவுமே வரவும் இல்லை. ஒரு எம்பிஏ படிக்கிற பையனுக்கு ஆக்சுவலாக நான் வந்து இம்போர்ஷன்லாம் எழுதியிருக்கேன். மாடல் எக்ஸாமில் ஃபெயில் ஆனாக்க ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துட்டு 2 times 3 times வந்து எழுதிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறீங்க, இந்த கலை பையன்லாம் வந்து 5 times 10 times வந்து எழுதியிருக்காங்க வந்து. ஸோ அதுதான் இது எப்படின்னா எனக்கு ஒரு எம்பிஏ படிக்கிற அந்த ஃபீலே வந்து வரலை. ஸோ அவங்க மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிஜி படிக்கிற அந்த லெவல்க்கே இருக்காது. ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வர மாதிரி தான். ஒரு மாடல் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் இன்னும் ஒரு 2 hours வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபுட்டு வைஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வேறு லெவலாக இருக்கும். கல்ச்சுரல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய டான்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் செட்டே ஆகாது. இப்போ கேர்ள்ஸு பாய்ஸு பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கு என்னை பொறுத்தவரை சுத்தம் அது எப்படி சொல்ற ஒரு நான்சன்ஸ்தனமான ஒரு விஷயம் அது. சப்போஸ் வந்து இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறான், சரி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறான், ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளாக இருக்காங்கன்னா, ஸோ இங்கே வந்து அவனால் பேச முடியல, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசவே கூடாது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் எப்படி அவன் ஜெல் ஆவான், எப்படி பேசுவான், எதுக்கு இந்தமாதிரி ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. இனிமே மார்னிங் டைம் மிஸ் வந்து இங்கே தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் அந்த மெஸ் தான், முன்னாடி கம்பெனி மெஸ் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா காஃபி அது எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ பிஸ்கெட் மார்னிங் டைமில் பிஸ்கெட் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பிஸ்கெட் இருக்கும். நீங்கள் வந்து இந்த பனிமலை காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் எம்பிஏ எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஜினியருக்கு மேபி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் யூ கேஸ் லைக் திஸ் வீடியோ, லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான். ஸோ ஸ்டே டியூன் ஆன் அப்கமிங் ஆசம் வீடியோஸ் ப்ரோ. பாய் பாய் பனிமலர். Okay.